வில்லம்பு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். செய்தியில் வாசிப்பது பழனிவேல் பாலாஜி. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் வரத்தி அருகே உள்ளது சிறுதாமூர் கிராமம். இந்த கிராமமானது செங்கல்பட்டு மாவட்டத்தின் தென்கோடி கிராமமாகும். இந்த கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் தினந்தோறும் தேசிய கீதம் பாடி கொடியேற்றி தேசிய கொடிக்கு சல்யூட் அடித்து வணங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கடந்த 2018 சுதந்திர தினம் முதல் இந்த கொள்கையை இந்த கிராம பொதுமக்கள் கடைபிடித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த கிராமத்தைச் சேர்ந்த பொன்னப்பன் என்ற இளைஞர் தேசிய கொடியினை அலங்கரித்து கொடியினை ஏற்றி வணங்கி மாலை நேரத்தில் முறைப்படி தேசிய கொடியினை இறக்கும் வரை அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார். இளைஞரின் இந்த தேசபக்தி பணிக்காக சிறுதாமூர் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அறக்கட்டளை சார்பாக தூர்தர்ஷன் செய்தி வாசிப்பாளர் விஜயகிருஷ்ணன் தலைமையில் இந்த இளைஞருக்கு ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தன்று பாராட்டு விழா நடத்தப்படுகிறது. மேலும் அதிக ஈடுபாடுடன் இந்த நிகழ்வில் தினந்தோறும் பங்கேற்கும் 3 பெண்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. சிறுதாமூர் கிராமத்தில் 75வது சுதந்திர தின விழா நிகழ்வாக August 15 காலை 9 தேசிய கொடியேற்றி கொடி வணக்கம் செய்து தேசிய கீதம் பாடியவுடன் இராணுவ வீரர்கள் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 8 கிராம சுகாதார முன்களப் பணியாளர்களுக்கு கிராம பொதுமக்கள் சல்யூட் அடித்து வணக்கம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய எல்லை பாதுகாப்பு படை இராணுவ வீரர் கில்லிவளவன், இந்திய விமானப்படை முன்னாள் அலுவலர் மனோ சாலமன், இந்திய சமூக சேவகர் சுகுமாரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் 75வது சுதந்திர தின விழாவிற்காக எல்லை பாதுகாப்பு படை வீரர் கில்லிவளவன் எழுதிய சிறப்பு பாடலின் ஆடியோ பதிவு ஒலிக்கப்பட்டது. இந்தியாவில் ஆந்திர மாநிலம் புங்கனூர் என்ற நகராட்சியில் தினந்தோறும் தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டு தேசிய கொடியேற்றி வணங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. ஆனால் தினமும் தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டு தேசிய கொடியேற்றி வணங்கும் இந்தியாவின் ஒரே கிராமம் சிறுதாமூர் என்பதில் இப்பகுதி மக்கள் பெருமிதம் கொள்கின்றனர். சரி, அதை பற்றி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தினமும் தேசிய கொடியேற்றி தேசிய கீதம் போட்டு சாயங்காலம் கொடி வணக்கம் செய்து கொடியை இது பண்ற திரு பொன்னப்பன் அவர்களே, அதாவது தினம் வந்து இந்த சேவையை பண்றார் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. நீங்க இல்லவே நினைச்சு பாருங்க, யாராவது வந்து இந்த மாதிரி வந்து எந்த ஊரில் நிறைய ஊரில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த மாதிரி தினம் செய்கிறார் அப்படின்னா அதை உண்மையில மனதிலிருந்து நம்ம பாராட்டணும். அதே போல் சுதந்திர தினம் குடியரசு தினம்லாம் எல்லா வாயினந்து ஏற்பாடு பண்ணி எல்லாம் செய்கிறாரு. அதனால் இந்த மாதிரி இளைஞர்கள் கிராமத்தில் கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். அவரை வந்து ஊர் மக்கள் சார்பாகவும் இங்கே வந்திருக்கவங்க சார்பாகவும் நான் பாராட்டுகின்றேன். பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.